ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடல். இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத டிப்ஸாக கூட இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறப்ப உளுந்து ஊறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உளுந்து வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இரும்பு கரண்டி, இது வந்து ஆழக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தாளிக்கிற கரண்டி, இது இரும்பில் இருக்கிற கரண்டி. நீங்கள் தோசை கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ உளுந்துக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஊறுற உளுந்து வந்து உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேயே ஊறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் உங்களுக்கு டெமோவோட காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் எண்ணெய் தடவிருக்கேன், 2 இடத்துல வந்து உங்களுக்கு தடவிக்கிறேன். எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா சாதாரணமாக வந்து துணியை வச்சு நம்ம தடவுவோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவினாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட பிசுக்கு இருக்குது. இது 4 ஆக ஆக சேர்ந்து சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பிசுக்காகிடும். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் செஞ்சீங்கனாலே போதும். இது கொஞ்சோண்டு சீயக்காய், அதை வந்து இதில் நான் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இதை தொடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இதை வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சோம் அப்படின்னா அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போட்டோம், ஆனால் இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூளில் வந்து பூச்சி வருது, வண்டு வருதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். உங்களோட மிளகாய்த்தூள் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பெருங்காய பொடி இருக்குல்ல, அதை வந்து நல்லா தூவி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டிங்கன்னா பூச்சி வண்டு வரவே வராது. எப்போதுமே மிளகாய்த்தூளில் பூச்சோ வண்டோ வராது, நம்ம ஈர ஸ்பூனோ ஈரக்கையோ பட்டோன்னா தான் வரும். ஸோ இந்த மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஸ்பூனை வந்து ட்ரையாக இருக்கிற ஸ்பூனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வண்டு வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு அரிசி மாவுலாம் வந்து ரொம்ப நாள் பூச்சி வராமல் இருக்கணும்னா அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டை வகைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து போட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் ஒரு பூச்சி வண்டு கூட வரவே வராது. தோசைக்கல்லில் வந்து தோசை சில சமயம் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் தடவி ஒவ்வொரு தோசை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியும் தேய்ச்சி விட்டிங்கனாலுமே நல்லா வரும். உங்களுக்கு அப்படியுமே சரியாக வரலைன்னா நம்ம ஊற்ற போகிற தோசை மாவில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஊற்றுனீங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே பெடல் பெடலாக எடுத்துகிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஸ்மெல், நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சி வச்சிட்டோம் இல்லைனா ஏதாவது மேரினேட் பண்ணி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு, இல்லை ஃப்ரிட்ஜில் வேறு ஏதாவது ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சினாலும் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்து அதை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நனைச்சிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சொட்டை சொட்டை இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரீசரில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துக்கும். இது ஃப்ரீசரில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு ட்ரேலையுமே நம்ம வச்சுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறமா இது நல்லா கட்டியாயிடும், அதில் உள்ள ஸ்மெல் எல்லாத்தையுமே இது வந்து இழுத்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டெய்லியும் ஒரு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா கூட அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த இடம் ஃபுல்லுமே மூடி ஃபுல்லுமே வந்து வீணாக போயிடும். அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்ம குக்கர் வந்து இந்த கேஸ்கட் மாட்டினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு கேஸ்கட் உள்ளே போகிற மாதிரி ஃபுல்லுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ராப்ஸ் வந்து விட்டுடலாம். இப்படி விடுறப்ப அந்த குக்கரோட இந்த மூடி வந்து நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், எப்போதும் 3 மூடியை விடவே இது வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து மசாலா டீ ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏலக்காய் நுணுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது போடவே மாட்டோம். இந்த மாதிரி ஏலக்காய் 2 இல்லைன்னா 3 வந்து நுணுக்கி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற டீ தூள் இருக்குல்ல அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டீ பவுடரே ஏலக்காவோட ஸ்மெல் நல்லா ஏறி போய் ரொம்ப வாசமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம குடிக்கிறப்பையும் தனித்தனியாக இடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நம்ம வந்து ஆயில் பாட்டில்லாம் வந்து என்னதான் கழுவி வச்சிருந்தாலும் அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து போகவே போகாது. இதில் வந்து நம்ம அதுக்கப்புறமா ஏதாவது ஜீரா இல்லை வேறு ஏதாவது பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் அந்த எண்ணெயோடு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து போக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஃபுல்லும் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் மூடி வச்சுருங்க. அதில் இருக்கிற ஸ்மெல்லு எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் எண்ணெய் வச்சுருந்தோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து மிக்ஸி ஜார் வச்சு, மிக்ஸி ஜாரில் வந்து உள்ளே கொஞ்சம் டர்ட்டெல்லாம் இருக்குது, அது வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கோ அதை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஊற்றிக்கோங்க. டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி இதை ஊற்றி இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா மிக்ஸியாக ஆன் பண்ணி அடிச்சிடுங்க ஒரு 2-3 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டர்ட் எல்லாமே வந்து அதில் கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கீழே ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஏதாவது வெண்ணெல்லாம் கூட இதில் அடித்தோம்னா இந்த மெத்தடில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிசுபிசுப்புமே அந்த ஜாரில் ஸ்டே ஆகியிருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.